கன்னத்திலே மஞ்சள் தெரியுது பார், மாம்பழ கன்னத்திலே மஞ்சள் தெரியுது பார். ஆ, எவ்வளவு அழகான பாடல். காதல் கவிதைகள் எழுதுறதுலே கவி மணியரசனுக்கு நிகர் யாருமே இல்லை. வலிமையற்ற தோழி நாய் போ போ போ, கிளி பிடித்த நஞ்சி நாய் போ போ போ, உறுதி கொண்ட நஞ்சி நாய் வா வா வா, ஏறு போல் அலைனான் வா வா வா. இவ்வாலு என்னடா இது, வா 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 போ போ போன்னு இது பாட்டாடா? உங்க மாஸ்டருக்கு வேற என்ன தெரியும், இப்படிதான் பாட தெரியும். ஐயையா, இது ட்ரில் மாஸ்டர் பாட்டு இல்லக்கா, பாரதியார் பாட்டு. மணியரசன் பைத்தியத்துல அத கூட மறந்துட்டே. ஏய் கேலி பண்ற, அரஞ்சல பாரு. என்ன மாதிரி பாருங்கப்பா, எப்ப பாரு இவருக்கு அந்த ட்ரில் மாஸ்டர் பேச்சுதான் சுத்த அதிக பிரச்சனை ஏற்பாடு போல இருக்கேன். விளையாட்டு சொன்னா கோச்சுக்கலாம், வாமா. முருகா சந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தியா. ஹாங்காங்ல இருந்து எப்போ வந்த? இப்பதான் நேரம் கதா வர்றேன். உன் பிசினஸ் எல்லாம் என்னாச்சு? வழக்கம் போலதான், இனிமே நான் இங்கதான் தங்க போறேன். இப்ப கூட உங்க உதவி நாடித்தான் வந்திருக்கேன். என் உதவி நாடிய? என் சிநேகித மகங்கிறதுக்காக உனக்கு எத்தனையோ தடவை உதவி செஞ்சாச்சு, என்ன பிரயோஜனம்? உனக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் தர்மம் செஞ்சிருந்தா எனக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கும். இனி ஒரு செல்லு காசு கூட உனக்கு தரமாட்டேன், இந்த வீட்டுல நீ தங்கவும் முடியாது. மிஸ்டர் முத்தையா பிள்ளை, இனிமே நான் இந்த வீட்டுல தான் தங்க போறேன். நீங்களும் நான் சொல்றபடிதான் நடக்க போறீங்க. நடக்காது, ஒரு நாள் நடக்காது. You get out first. Get out. Get out. I say you get out. மிஸ்டர் முத்தையா பிள்ளை, இதை கொஞ்சம் பாருங்கள். மல்டி மில்லியனர் முத்தையா பிள்ளை, அதை கொஞ்சம் பாருங்கள். கொடைவள்ளல் முத்தையா பிள்ளை, நகரத்திலே நீங்க பெரிய மனிதர், பிக் சொசைட்டி மேன் இல்லையா? இதை நன்றாக பாருங்க, பிறகு பதில் சொல்லுங்க. ஏன் இந்த பெட்டி உனக்கு எப்படி கிடைச்சது? உனக்கு கொடுத்தது யார்? உங்க அப்பா கொடுத்தாரா? எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். உங்கள் சரித்திரத்தை முழுவதும் சொல்லி இந்த பெட்டியையும் என்னிடம் கொடுத்து விட்டுத்தான் இருந்தார். மாறு பெயரிலே உலவும் பொன்னையா பிள்ளை, இந்த பெட்டி இனிமேல் இந்த வீட்டிலே நிரந்தரமாக இருக்கும். நீர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். நீர் உமது முதலாளிக்கு செய்த துரோகத்தை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கும். நீங்க பெரிய லட்சாதிபதி, நகை கடைக்கு முதலாளி, நான் சாதாரண கணக்கு பிள்ளை, நான் எப்படிங்க உங்களுக்கு சம்பந்தியா இருக்கு? பணமா பெருசு பொன்னையா, அன்புதான் பெருசு. எனக்கு என்னமோ தோணுது, இவங்க ரெண்டு பேரையும் நாம நினைச்சா கூட பிரிக்க முடியாதுன்னு.
எல்லாம் அவன் செய்யலுங்க. பொன்னையா, இனிமே நான் உடைக்க மாட்டேன் போல இருக்கப்போ. எப்போ வர்ற நெஞ்சு வலி இன்னைக்கு அதிகமா இருக்கு. அந்த இருபட்டியை திறந்து அதுல நகைப்பொட்டி இருக்கு, எடுத்துட்டு வா. கொடுத்த யோசனையில் பிறந்ததுதானே உங்கள் வாழ்வும் செல்வமும் மிஸ்டர் முத்தையா பிள்ளை. அந்த செல்வத்தில் எனக்கு பங்கு இல்லை என்று சொல்ல உண்மையிலேயே உங்களுக்கு துணிவு இருக்கிறதா? பழைய விஷயத்தை கலரி என்ன மிரட்டாது ஜம்பு, மிரட்டாது. விஷயம் எப்படி பழசாகும்? உங்கள் முதலாளி மகன் உயிரோடு இருக்கும் வரை. என் முதலாளியின் மகன்? ஆம், உங்கள் முதலாளியின் மகன் ஆனந்துதான். விதியின் விளையாட்டை பார்த்தீர்களா? இன்று உங்கள் தொழிலாளியாக உங்கள் பள்ளிக்கூடத்திலேயே வேலை செய்கிறான். கிரில்மாஸ்டர் ஆனந்தா என் முதலாளியின் மகன்? இல்லை, நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். நம்ப மாட்டீர்களா? உங்களை நம்ப வைப்பதற்கு தகுந்த ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. அவன் தாய் இறந்த பிறகு அவன் தங்கி இருந்த அனாதை விடுதி, அவன் படித்த பள்ளிக்கூடம், எல்லா விவரங்களும் என்னிடம். என்ன என்னதான் செய்ய சொல்ற ஜம்பு? அப்படி வாங்க வழி. உட்காருங்க மிஸ்டர் முத்தியா பிள்ளை, உட்காருங்க. நான் சிங்கப்பூர்ல செட்டில் ஆக போறேன். அங்க ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு நிறைய பொருளும் தங்கமும் தேவை. நீங்க தான் நிறைய தங்கத்தை பதுக்கி வச்சிருக்கீங்க. என்கிட்ட ஒரு குந்துமணி தங்கம் கூட கிடையாதா? சரி, அதை நான் வாங்குறபடி பாய்க்கிறேன். மிஸ்டர் முத்தையா பிள்ளை, ஜெய் சிக்கம், ஜெய் சிக்கம். பிசினஸ் மேன் முத்தையா பிள்ளை வீட்டுல இருந்து தான் பேசுறேன். முத்தையா பிள்ளை ஒத்துக்கிட்டாரு, உதவி செய்வாரு. அப்புறம் இல்ல இல்ல, இங்க ஒண்ணு இல்ல, ஏதோ ரேடியோ சத்தம். ஆமா, நம்ம சரக்கு கொண்டு வர படகு இங்க எப்ப வந்துச்சாரு? ஓஹோ, அப்படியா? என்னன்ன நம்ம வேலையில கவனிக்கிறாங்களா? ஐ சி, சரி, நான் ஜாக்கிரதையா இருக்கேன். ஜெய் சிக்கியம், ஜெய் சிக்கியம். ஜம்பு, இந்த வயசுல கௌரவமா வாழ்ற என்ன, இந்த வேலையில இறக்காதப்பா. என்ன விட்டுடு, விட்டுடு. இந்த ஜம்பு முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டான். இந்த விஷயத்தில் ஒத்துழைக்கவில்லை ஆனால் உங்கள் யோகிதி எல்லோருக்கும் தெரிந்துவிடும். பாவி. ஜம்பு மாமா எப்பப்பா வந்தாரு? இப்ப தாப்பா வந்தேன். உனக்கு நிறைய பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஜோதி. அது அதே எனக்கு கூட தெரியலையே. சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, பழைய விஷயங்களை நினைச்சு ஒரு மாதிரியா இருந்தாரு. அதுக்கு நான் சமாதானம் சொல்லிட்டு இருந்தேன். இல்லையா பிள்ளைவாள்? ஜோதி, பாலு, இங்கே வந்தீங்க, போங்க, போங்க. இங்க வா பாலு. ஜம்பு, ஜம்பு, உன் இஷ்டப்படியே செய்யறேன். தயவு செய்து என் செல்வங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிய வேண்டாம். மிஸ்டர் பிள்ளைவாள், குடும்பத்துல குழந்தைகள் இருக்கிறது எவ்வளவு சௌரியமா இருக்குது பாத்தீங்களா? யாரது? நானா பிரைவேட் டிடெக்டிவ் சுந்தர் பேசுறேன். ஓஹோ, டிடெக்டிவ் சுந்தரா? பவானி லாட்ஜ்ல தங்கிருக்கீங்களா? எஸ், கள்ளக்கடத்தல் விஷயமா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டேன். முக்கியமான தகவல் கிடைச்சது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வெரி குட், வெரி குட். தாய் மக்கள் நாம் என்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம்,
சாமரசம் எங்கள் வாழ்வென்போம் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் வாழ மலையில் பிறந்தவளாம் பூவை பருவம் அடைந்தவளாம் மலையில் பிறந்தவளாம் கருணை நதியில் குளித்தவளாம் காவிரி கரையில் கழித்தவளாம் காவிரி கரையில் கழித்தவளாம் ஒரு தாய் மக்கள் சமரசம் எங்கள் வாழ்வென்போம் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் வாழ 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 உரிமையில் நான்கு திசை கொண்டு நண்பர்கள் பலர் கொண்டோம் மூத்தவர் என்னும் பெயர் கொண்டோம் முத்தமை என்னும் உயிர் கொண்டோம் ஒரு தாய் மக்கள் நாம் சங்கொலி முழங்கிடுவோம் தமிழ் தாயின் மலரடி வணங்கிடுவோம் அமைதியை நெஞ்சினில் போற்றி வைப்போம் ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம் ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம் ஒரு தாய் மக்கள் நாம் சமரசம் எங்கள் வாழ்வென்போம் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் எவ்வளவு நீளம் வயர் தான் வைக்கிறானுங்க அனுவார் வாழ்வு ஏன் நீளமாய் இருக்காது இருக்கும் அவ்வாடா பெருமாள் நாயுடு ப்ரொப்ரைட்டர் உழைக்கிறது நான் பிழைக்கிறது இவன் பெருமாள் மாடு ரேடியோ கடை களை கட்டி நிக்குது என்னென்ன சாமான் இதுல இருக்குன்னு பாருக்கு பதிலா வெண்டைக்காதை வச்சிருக்கான் இந்த பாரு என்ன ரேடியோ வச்சுக்கிற மோவர கட்டையா ரேடியோக்குள்ள போய் உப்பு புளி மிளகா கத்திரிக்காய் இதெல்லாம வைக்கிறது நீங்க ஒண்ணுங்க என் மேல தப்பு இல்லைங்க என் முண்டாடி இருக்காளே அவ கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாதவ சுத்த பட்டிக்காடு இங்க பாருங்களேன் அவதான் ரேடியோ புட்டிக்குள்ள கத்திரிக்காய் வாழைக்காய் வெண்டைக்காய் எல்லாம் வைப்பான் நான் அப்பவே சொல்றது வைக்காதடி அப்படின்னு சொல்லி அவங்க ரேடியோ புட்டிக்குள்ள முளகாய போட்டா உள்ளுக்கு இருந்து பாடுற பாவதற்கு தொண்டை கவராதுங்களா அதுதான் கரகரங்குது
உன்னை விட உன் பொண்டாட்டியும் பரவாயில்ல போல் இருக்கு. பேசாம புது ரேடியோ வாங்கிட்டு போய் இந்த ரேடியோ ரிப்பேர் பண்ணி தரமாட்டீங்களா? அதை ரிப்பேர் பண்ண முடியாது, எங்களுக்கு டைம் இல்ல. புது சாமான் தான் மாத்தி தருவோம். புது ரேடியோ 200 ரூபாய் விலை வாங்கி கொஞ்சம் குறைச்சு வாங்கிக்கீங்களா? ஐயா கூட 2 ரூபாய் அதிகம். இதுல அது எதுக்கு? இனிமே கரகர போறாது. அந்த பாவத்துக்கு தொண்டை கட்டாதபடி இந்த சீனாக்கள் கண்டு மிளகு எல்லாம் இதுல போட்டுருக்கு. போட வரீங்களா? போடுங்க போடுங்க. 2 ரூபாய் 2 ரூபாய் 2 ரூபாய் சரி. அப்ப எடுத்துக்கிட்டுங்க போட்டு லைசன்ஸ் எல்லாம் நாளைக்கு அனுப்பிச்சிடுறேன். அப்ப நான் வரட்டுங்களா? சரி. ஏண்டா புண்ணியக்கோட்டி நமஸ்காரங்க, வரேங்க. ஏண்டா ரேடியோவுல ஏலம் கராம்பு சீனிக்கல் கண்டு எல்லாம் போட்டாதான் பாடுமா? ஏண்டா இப்படி புளிக்கிட்டு இருக்க? புளிக்கலைங்க, அது ஒரு பிசினஸ் தானே. ஒரு காது இல்லன்னா வாய் இல்லன்னா போதாது. உடல்ல வலிவு வேணும். உடல்ல வலிவு இருந்தா தான் நாட்டையும் வீட்டையும் காப்பாற்ற முடியும். ஆனந்த், இவர்தான் மிஸ்டர் ஜம்பு. வணக்கம். நம்ம முத்தியாப்பிள்ளை அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு. இந்த பள்ளிக்கூடத்துக்கு இனிமே இவர்தான் நிர்வாகி. என்ன ட்ரில் வாத்தியார, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தர்றா இல்ல அரசியல் சொல்லி தர்றா? நான் என் கடமையைத்தான் செய்யறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? நான் கேட்கற பேசாம நிக்கிறேன். தன்மானம் உள்ள எவனும் நியாயமான கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். சார், ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவரா இந்த ஆனந்தன். வாழ்ந்த கட்ட பரம்பரை, அதுதான் ஒரு மாதிரி. ஆனா மாணவர்களிடத்துல நிறைய செல்வாக்கு பெற்றவர் சார். சரி சரி.